நாட்டில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துமாறும் நாடாளுமன்ற அமர்வுகளை உடனடியாக கூட்டுமாறும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் இன்று நண்பகல் 12 மணி முதல் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்ததாக எமது அலுவலக செய்தியாளர் தெரிவித்தார். இதன்போது ஜனநாயகத்தை வாழவிடு, அதிகார அரசியல்வாதிகளை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் போன்ற சுலோகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தோடு ஜனநாயகத்தை வலியுறுத்தும் வகையிலான பாடல்களை இசைத்தவாறும் இவ்வார்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியில் விரைவில் நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகின்றது. இந்நிலையில் சமூக ஆர்வலர்களும் கொழும்பில் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்றத்தை உடனடியாக கூட்டி ஜனநாயகத்தை உறுதி செய்யுமாறு கோரி தற்போது கொழும்பில் இருக்கின்ற லிபர்டி சுற்றுமட்டத்திற்கு முன்பாக இப்போது ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தினை இலங்கையிலே இருக்கின்ற சிவில் சமூக அமைப்புகள் ஒன்று கூடி நடத்தி கொண்டிருக்கின்றன. நீங்கள் பார்க்கலாம், நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே மக்கள் பங்கேற்றிருப்பதனை. இதிலே மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என பலரும் பங்கெடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இதிலிருந்து 100 மீட்டர் தூரத்திலே தான் இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தானே தொடர்ந்து பிரதமர் என்று கூறிக்கொண்டிருக்கிற ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்றார். 100 மீட்டர் தூரத்திலே அங்கே பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதிலிருந்து தான் இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றவர்கள் மிகவும் உணர்வு பூர்வமாக இதிலே பங்கெடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கை நேரப்படி நண்பகல் 12 மணிக்கு ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டம் பிற்பகல் 5 மணி வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. ஆதவன் செய்திகளுக்காக லிபர்டி சுற்றுமட்டத்தில் இருந்து அருண் ஆரோக்கியநாதர்.